வாழ்க வளமுடன். செலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரி சகோதரர்களே, வெற்றிகரமாக 13வது நாளுக்கான பிரம்மச்சரி வீடியோவில் இன்றைக்கி இருக்கிறோம். சகோதரர்கள் மன உறுதியோடு ஆற்றலை சரியான வகையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறத துவங்கிட்டீங்க அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். ஆச்சுங்களா, மிக உறுதியோடு பிரம்மச்சரிய பயணத்தில் கடந்து வாங்க. அடுத்தது சகோதரர்களின் கேள்வி பதில் கொஞ்சம் வேகமாக பார்த்துடலாம். நிகழ்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இருப்பதால் எனக்கு நேரம் செல்வது தெரிய மாட்டேங்குது. உங்கள் பற்றி உங்கள் கருத்து. நிகழ்காலத்தில், லிவிங் இன் தி மூமெண்ட்டில் நீங்கள் ஆழ்ந்து வாழ ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் அந்த க்ஷணத்திலேயே நின்றுவீங்க. உலகம் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆச்சுங்களா, அப்போது காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய காலம் வேறாக இருக்கும், சுற்றி இருப்பவர்களின் காலம் வேறாக இருக்கும். ஆச்சுங்களா, இது எவ்வளோ பெரிய அதிசயம் பார்த்தீங்கன்னா. காலம் நிகழ்காலத்தில் அந்த க்ஷணத்தில் நீங்கள் தவத்தில் ஆழ்ந்துட்டீங்கன்னா, விந்துஜெயம் பயிற்சி பண்ணி மேலே துவாரத்தில் தவமாட்டி உட்காந்துட்டீங்கன்னா நீங்கள் அந்த க்ஷணத்தில் நின்றுவீங்க. உங்களுக்கு வயதே ஆகாது, அப்படியே ஸ்டன் ஆயிடுவீங்க. ஆனால் உலகம் ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்கள் எவ்வளவு காலம் அப்படி இருக்கீங்களோ அவ்வளவு காலம் உங்கள் வாழ்நாள் அதிகரிக்கும். ஆச்சுங்களா, இதெல்லாம் மிகப்பெரிய ரகசியங்கள். நீங்கள் வந்து நிகழ்காலத்தில் வாழ்வதற்கு முதலில் பழகுங்கள், அதில் நிலச்சி வலிமையடைங்க. அதுக்கப்புறமேல் அந்த க்ஷணத்தில் அந்த காலத்திலேயே எப்படி நின்று விடுவது அப்படிங்கிறது கால சமாதி அப்படிங்கிறது நம்ம ஹீலர்ஸ் மோடில் கொடுக்க போகிறோம். கால சமாதிக்கான பயிற்சி வீடியோக்களை இன்னும் டீட்டெயில்டாக நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். ஆனால் காலையில் எழுந்தவுடன் மலம் வரமாட்டேங்குது, இனிமாக கொடுத்துட்டு விந்துஜயம் பயிற்சி செய்யலாமா? வாழ்க வளமுடன் சகோதரரையும். அடிக்கடி இனிமாக கொடுக்காதீங்க. அடிக்கடி வந்து எந்த ஒரு செயற்கை விஷயங்களையும் பயன்படுத்தாதீங்க. புரிஞ்சுதா? உங்கள் உடலுக்கு அறிவு இருக்குதுன்னு நம்புங்க. சில பைத்தியக்காரர்கள் வந்து சில விஷயங்களை அழுத்தி அழுத்தி உங்களை பண்ணு பண்ணு நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க போயிடுவாங்க அவங்க வாழ்க்கை பார்த்துட்டு. ஆனால் நீங்கள் கஷ்டப்படணும், சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் இது செஞ்சால் மட்டும்தான் இயற்கையாக கழிவு கூட போகும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஆகவே எதுவுமே ஒரு அளவு, விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு அப்படி தான் சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். ஆச்சுங்களா, இந்த விருந்து மருந்து மாதிரி தான் இந்த விஷயங்களையெல்லாம் பயன்படுத்தணும். அப்புறம் நீங்கள் மலம் ஏன் வரமாட்டேங்குதுன்னா, நீங்கள் உணவை சரி பண்ணுங்க, உணவை சரி பண்ணுங்க. இரவு படுக்கையில் கடுக்காய் தூள் கலந்து குடிங்க, உணவை குறையுங்க, பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க. நம்ம உணவு எப்படி வேணாலும் நான் இருந்துக்கு வேணாம், மலம் வந்துடணும் அப்படின்னா அப்போ வந்து அதுக்கான எஃபெக்ட் வரதை செய்ய நீங்கள் இனிமேல் கொடுத்து வெளியேற்றி அபரிமிதமாக தின்னு அபரிமிதமாக வெளியேற்றி இந்த உடம்பு என்ன ஃபேக்ட்ரியா, கழிவுகளை உற்பத்தி செய்யும் ஃபேக்ட்ரி. ஆச்சுங்களா, ஃபேக்ட்ரி கூட நல்ல பொருள் உற்பத்தி பண்ண, இந்த உடம்பு கழிவு தான் உற்பத்தி பண்ணும். அந்த கழிவு உற்பத்தி பண்ணுறதுக்கு நீங்கள் தீனி போட்டுகிட்டே இருக்கணுமா? வாட்டர் ஃபாஸ்டிங் போடுங்க, தண்ணீர் விரதம் 4 நாள் போட்டுருங்க. தன்னை போல சரியாயிரு குறைபாடுகள் இருந்ததுன்னா செயற்கை பொருட்களை பயன்படுத்தாதீங்க. ஓம் சாந்தி என்று சொல்கிறார்கள், இதை பற்றி உங்களுக்கு கருத்து. நீங்கள் ஓம் காந்தின்னு கூட சொல்லுங்க. ஆச்சுங்களா, உங்களுக்கு என்ன விருப்பமோ சொல்லுங்க, அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் நெகட்டிவான விஷயங்களும் சொல்லாமல் இருங்க. சாந்தினா அமைதின்னு அர்த்தம். அமைதி அமைதி அமைதியோ அமைதின்னு சொல்லிட்டு கூட முடிச்சிருங்க. சரியா, அவங்களுக்கு தெரிஞ்சது அந்த வார்த்தை அதை சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரிந்த உங்களுக்கு பாசிட்டிவான வார்த்தைகளை நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததுங்க, பறைப்பசு பாசத்து நாதனை உள்ளே உரைப்பசு பாசத்து ஒருங்க வல்லாருக்கு திரைப்பசு பாவ செழுங்கடல் நீந்தி கரைப்பசு பாவம் கடந்த இதழ் ஆமி. வாழ்க வளமுடன். இதில் பாருங்க, வரி வரியாக படிச்சுட்டு வரேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். பறை பசு பாசத்து நாதனை உள்ளே. ஆச்சுங்களா, கேரளாவில் தான் சொல்லுவாங்க பறையும் அப்படிம்பாங்க. பறையும் அப்படின்னா சொல்லு. ஓகேங்களா, அதாவது பறை பாசத்து நாதனை உள்ளே நமக்குள்ளாக இருக்கும் பசு பாசத்துக்கிட்ட சொல்லு. பசு பாசம் இதெல்லாம் சொல்லுவாங்க, பதி பசு பாசம் சொல்லுவாங்க. இந்த பசு பசுங்கிறது நாம, பாசங்கிறது நமக்குள்ளாக இருக்கும் இந்த பற்றுகள். ஓகேங்களா, அந்த பற்றுகளை தான் வந்து பாசம்னு சொல்லுவோம். இந்த பறை பசு பாசத்து நாதனை உள்ளே, இந்த பசு பாசத்துக்கிட்ட சொல்லுங்க, நாதன்கிட்ட போய் சேர்ந்துரு. பறை பசு பாசத்துக்கிட்ட எல்லாமே போலி, நீ நாதன்கிட்ட வந்து சேர்ந்து. நாதன்னா என்ன? ஆண்களுக்கு மேலே சகஸ்ரார தலம் தான், மேலை துவாரங்கள் தான் நாதன். ஆண்களுக்கு நாதம் மேலே இருக்குது, பெண்களுக்கு நாதம் இடுப்பு பகுதியில் இருக்குது. ஆச்சுங்களா, அதே மாதிரியே பெண்களுக்கு விந்து தலைப்பகுதியில் இருக்குது, நாதம் கீழே இருக்குது. ஆச்சுங்களா, ஆகவே இது வந்து ஆண்களுக்காகத்தான் திருமூலர் பெரும்பாலும் சொல்லியிருப்பார். அதனால திருமூலர் சொன்னது எல்லாமே ஆண்களுக்கு தான், சித்தர்கள் சொன்னது எல்லாமே ஆண்களுக்கு தான். இதை நான் மறுபடியும் நான் சொல்லிடுறேன், சரிங்களா? ஆண்களுக்காகத்தான் சொல்லி, ஏன்னா ஆண் உடல் அப்படிங்கிறது இறைவனை அடைவதற்காகவே படைக்கப்பட்டது. புரிஞ்சுதுங்களா, அதற்கு உதவி செய்வதற்காக படைக்கப்பட்டது. அவர் ஒரு ஒரு ஆண் முக்தி அடைஞ்சு இறைவனை அடைஞ்சான்னா அவனை பெற்ற தாயும் சேர்ந்து முக்தி அடைஞ்சிருவாங்க.
புரிஞ்சுதுங்களா? ஒரு ஒழுக்கமான மகனை பெற்று வளர்க்கும் தாய் அந்த பையனோடு சேர்ந்து முக்தி அடைவாங்க. புரிஞ்சுதுங்களா? சரி, நான் இது சொல்லிடுறேன். பறை பசுபாசத்து நாதனை உள்ளி ஆச்சுங்களா, பசுபாசத்துக்கிட்ட சொல்லு நாதன்கிட்ட போய்க்கோ அப்படின்னு சொல்லு. ஒரே பசுபாசத்திற்கு ஒருங்கவல்லா இருக்கு, அந்த மாதிரி நம்ம சொல்றத கேட்டு நமக்குள்ள இருக்கும் உயிரும் நமக்குள்ள இருக்கும் இந்த பசுங்கிற நாமளும் நமக்குள்ள இருக்கும் அந்த பாசமும் மேல நாதனை ஒள்ளி ஒதுங்க வல்லா இருக்கு. திரை பசுபாவ செழுங்கடல் நீங்கி நமக்கு பாவங்கள் தான் திரையா இருக்கு, இந்த பிறவியா இருக்கு ஆச்சுங்களா. இந்த செழுங்கடல் இந்த பிறவிங்கிற கடலை நீந்தி கரை பசுபாசம் கடந்து எழுதலாமே, அந்த கரையை இந்த மிகப்பெரிய சம்சாரங்கிற கடலை கடந்து கரையை தாண்டி போக முடியும். பாவம் சமுத நம்முடைய வாழ்க்கையே வந்து ஒரு சமுத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இறைவனை உண்ணி நாதத்தில் வச்சு இறைவனை போற்றி பாதுகாத்து தவத்தில் அடி இருந்துட்டே இருக்கும்போது மிக விரைவாக பாவங்கள் எல்லாம் கரைஞ்சு முக்தி நிலையை அடையலாம். இதுதான் எளிமையாக விளக்கம்ங்க. நான் மறுபடி படிக்கிறேன். பறைப்பசு பாசத்து நாதனை உள்ளி உரைப்பசு பாசத்து ஒருங்க வல்லாருக்கு திரைப்பசு பாவச் செழுங்கடல் நீந்தி கரைப்பசு பாசம் கடந்து எய்தல் ஆமி. வாழ்க வளமுடன். அடுத்தது இந்த பாடல் இளைஞர்களுக்காக, அனைத்து இளைஞர்களும் இதை தெரிஞ்சுக்கணும், அவ்வளவு முக்கியமான பாடல். எய்திய நாளில் இளமை கழியாமை, எய்திய நாளில் இசையினால் ஏத்துமின், எய்திய நாளில் எரிவது அறியாமல், எய்திய நாளில் இருந்து கண்டேனே ஆச்சுங்களா. இது வந்து ஆரம்ப கட்டத்தில் பிரம்மச்சரியத்தில் 12 வயசு 13 வயசு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சொன்ன பாடல் இது. அதுக்கும் எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற நம்முடைய உயிர் அணுக்களை காத்து கொண்டிருக்கும் அனைத்து ஆண்களும் 60 வயது 60 வயது ஆண்களும் இதை எடுத்துக்கலாம். நான் விளக்கம் கொடுக்குற பாருங்க. எய்திய நாளில் இளமை கழியாமை, அப்போது நீங்கள் உண்ணும் உணவு உங்களுடைய ஆற்றல் விந்து சக்தியாக உயிர் அணுக்களாக அபரிமிதமாக மாறும்போது அதை நீங்கள் விரையும் செஞ்சீங்கன்னா உங்கள் இளமை கழியுதுன்னு அர்த்தம் ஆச்சுங்களா. உங்கள் இளமை கழியுது, விந்து சக்தியை விரையும் செய்யும் போது உங்கள் இளமை குறைஞ்சு முதுமையை நோக்கி போறீங்கன்னு அர்த்தம். அப்போ எய்திய நாளில் இளமை கழியாமை ஆச்சுங்களா, எய்திய நாளில் இசையினால் ஏத்துமின், அப்போ உயிரணுக்கள் உற்பத்தியான சமயங்கள்ல இசையினால் ஏத்துமின். நம்ம வந்து இதுல சாவித்திரி தவத்துல எந்த மாதிரி இசையால எப்படி ஏற்றணும் அப்படின்னு மிக தெளிவாக 1 மணி நேர தவமே கொடுத்துருப்போம் ஆச்சுங்களா. ஹீலர்ஸ் மூட்ல ஆழ்ந்து செய்யுங்க ஆச்சுங்களா. இந்த பாடலை மேற்கோள் கொண்டுதான் நம்ம அந்த பயிற்சிகளுக்குள்ளாக நமக்கு பல ட்ரிக்ஸ் கிடைச்சது ஆச்சுங்களா. எய்திய நாளில் இசையினால் ஏத்துமின், எய்திய நாளில் எரிவது அறியாமல், நம்ம உயிராற்றல் உற்பத்தி ஆன உடனே விரைவு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும் பிரம்மசத்தில் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு. அப்போது அதையெல்லாம் பெருசாக கண்டுக்காம எய்திய நாளில் அமைதியாக இருந்து இறைவனை கண்டேனே, அப்போ ஆற்றல் விரயமாகாமல் தன்னை காத்து கொண்டேனே அப்படின்னு சொல்றாரு. எய்திய நாளில் இளமை கழியாமை, எய்திய நாளில் இசையினால் ஏத்துமின், எய்திய நாளில் எரிவது அறியாமல், எய்திய நாளில் இருந்து கண்டேனே. வாழ்க வளமுடன். அன்பான சகோதரர்களே, சித்தர் பாடல்களை எல்லாம் பார்த்தாச்சு. மீண்டும் மிக வலிமையோடு 14வது நாளில் சந்திக்கலாம். வாழ்க